அண்ட் வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நட்ஸ் பகோடா செஞ்சிருக்கோம். அதோட சேர்த்து ஒரு வெங்காய சட்னியோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க வேணா இந்த வெங்காய சட்னி பச்சையா அரைச்சி சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி வெறும் பக்கோடாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நட்ஸ் பக்கோடாக்கு நான் முதல்ல வந்து ஒரு 15 முந்திரி எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 15 பாதாம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 15 வால்நட் எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் கடலை மாவு. கடலை மாவு வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து மல்லி, அதாவது கொரியாண்டர் முழு ஹோல் மல்லி, இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், இது அதாவது இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து சோம்பு, சோம்பில் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். அடுத்து கறி லீஃபு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பட்டரை எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பட்டர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் இந்த பட்டரை நம்ம காய்ச்சி தான் ஊற்ற போகிறோம். பட்டர் ஆர் கீ அப்படி இல்லாட்டி எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சூடு பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமானது இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். இதில் இவ்வளோ இஞ்சி தேவையில்லை. 250 கிராம்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 துண்டு இஞ்சி இருந்தால் போதும். இஞ்சி நம்ம நீட் நீட்டாக கீறி போட போகிறோம். இந்த மாதிரி கீறி போடும்போது அது டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் என்ன இவ்வளோ காரம் வேணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து மீடியமாக தான் இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸ் இருந்தால் நீங்கள் ஒரு 6-7 எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதால நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி சொன்னோம் இல்லையா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லியை வந்து இங்கே பாருங்கள், அடுத்து 2 ஸ்பூன் மல்லியை கொஞ்சம் நம்ம நல்லா ரெண்டா, இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். இது மிக்சிலெலாம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம், பட் வந்து அதில் வந்து மிக்சியில் ஓட்டுறதை விட நம்ம பூரிக்கட்டையால் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு சுற்றி வச்சுருந்தீங்கன்னா அதில் இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மல்லியை வந்து நல்லா இடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹாஃப் ஹாஃபாக மல்லியும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றி வச்சு தான் அடிக்கிறேன் நான். இந்த ஹோல் இப்படி இருக்குது, அப்படி இல்லைன்னு நீங்கள் பூரிக்கட்டையில் வச்சியும் இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கலாம். இப்போது முதல்ல நம்ம இந்த 250 கிராம்ஸ் கடலை மாவை இதில் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூடு பண்ணியிருக்கேன் பட்டரை, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டு இதில் நட்ஸு பாருங்கள், நட்ஸ் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இஞ்சி கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, 10 பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கறி லீஃபு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம உடச்சி வச்சுருக்க பாருங்கள்
மல்லியும் பெருசீரகத்தையும் ரெண்டு ரெண்டா இடிச்சு வெச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவுன்னு சொன்னேன் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து நீங்க தெளிச்சி தெளிச்சி மிக்ஸ் பண்ணனும் திக்கா மாவு இருக்கணும் நான் காட்றேன் உங்களுக்கு இது என்ன பதம்னு பாருங்க நட்ஸ் வந்து நிறைய இருக்கணும்ங்க அதாவது நான் எப்படி கணக்கு எடுத்துக்கறேன்னா 15 கவுண்ட்ல சொன்னல்லையா அதாவது 250 கிராம்ஸ் கடலை மாவுக்கு ஒரு 200 அளவுக்கு நீங்க கண்டிப்பா நட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க இதல வேற ஏதாவது நட்ஸ் போடணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முந்திரி அதுக்கு அப்புறம் வால்நட் அதுக்கு அப்புறம் வந்து பாதாம் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் மாவு பாருங்க நம்ம இப்படி தெளிச்சி தெளிச்சி தண்ணி தெளிச்சி தெளிச்சி கொஞ்சம் திக்கா பிசையணும் பாருங்க மாவு பாத்தீங்கன்னா என்ன பதத்துல இருக்கு பாருங்க நல்ல திக்கா இருக்கு பாருங்க தண்ணிய தொட்டு நம்ம குடிச்சி இப்படி எடுத்து போடணும் அப்பதான் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அப்படியே வாங்க இங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நான் ஒரு இரும்பு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சிருச்சான்னு பார்க்க நம்ம ஒரு டாட் போடுவோம் நல்லாவே காஞ்சிருச்சு ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இல்லை நீங்க ஸ்லோவில் வச்சுட்டு பக்கோடாவை போட்டுட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வைக்கலாம் பாருங்க கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸா போடுறேன் கலர் பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன்ல வந்துருச்சு குக்க எடுத்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இத எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்த இதுல இன்னொரு செட்டு நம்ம போட்டுடலாம் அடுத்த செட்டு போட்டுடலாம் பாருங்க கையில கொஞ்சம் தண்ணி தொட்டு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன் செகண்ட் டைம் வந்து எடுக்காம இருக்கிறதால கையில கொஞ்சம் ஒட்டுது அடுத்த செட்டும் உக்காயிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்ல கலர் வந்திருக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு பாருங்க தண்ணி இல்லாம நீங்க தெளிச்சு தெளிச்சு பிசையும் போது உங்களுக்கு எண்ணெய் கூட அவ்வளவா இருக்காதுங்க இங்க பாருங்க ரெண்டு செட்டு போட்டாச்சு ஊத்துன எண்ணெய் ஓரளவுக்கு இருக்கதா செய்யுது பாருங்க பாருங்க நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிருச்சு ஆல் நட்ஸ் பக்கோடா இதுல நீங்க வந்து காஷ்யூ முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் போட்டிருக்கேன் நீங்க வந்து இதுல இதுதான் போடணும்னு இல்லை வேற எந்த நட்ஸ்னாலும் நீங்க போட்டு வேர்க்கடலை போட கூட போட்டு பண்ணலாங்க டேஸ்டா இருக்கும் இதுல வால்நட் தான் போடணும்னு இல்லை வால்நட் கிடைக்காதவங்க நீங்க வெறும் ரெண்டு காஷ்யூமும் பாதாம் மட்டுமே போட்டு பண்ணலாம் அது கூட வேர்க்கடலையும் போட்டு பண்ணலாம் இதை நீங்க கொஞ்சம் மாத்தி ஆல்டர் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்